ஹாய், ஹலோ சார். நம்ம இப்போ இந்த வீடியோவில் நம்ம பாண்டிச்சேரி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் இதுக்கு முன்னாடி, அதாவது 10th லெவல்லேருந்து டிகிரி லெவல் வரைக்கும் கேட்ட ஹிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ், இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் நடந்த கொஸ்டினில் ஹிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இஸ்பெஷலி ஹிஸ்ட்ரியில் நேஷ்னல் மூவ்மெண்ட், தேசிய இயக்கம்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் நம்மள பெரும்பாலானோ விரும்பி படிக்கிற ஒரு பகுதி நேஷ்னல் மூவ்மெண்ட். நிறையா படிப்போம், ஆனால் கேட்கக்கூடிய கொஸ்டின் ரொம்ப நுணுக்கமாக இருக்கும், சின்ன விஷயமாக இருக்கும், ஆனால் நமக்கு அது ஆன்சர் தெரியாமல் இருக்கும். அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் தேடி கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கேன் சார். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கொஸ்டின் பாருங்கள், ஒவ்வொரு கொஸ்டினுக்குள்ளேயுமே 2-3 கொஸ்டின் எடுக்கலாம் சார். அந்த அளவுக்கு பெருசாக தான் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்களேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 1945 ஆண்டு தொழிலாளர் கட்சியின் தலைவராக இருந்த கிளமண்ட் அட்லி ஒரு முறை மட்டுமே பிரிட்டன் பிரதமராக பதவி வகித்தார். அப்போது எத்தனை நாடுகளை பிரிட்டன் காலனியிலிருந்து விடுவித்தார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது இந்த கொஸ்டின்லேருந்தே இதுக்கு முன்னாடி என்ன கொஸ்டின்ஸ்லாம் வந்திருக்குன்னா, இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்தது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது கிளமண்ட் அட்லி. இந்த கிளமண்ட் அட்லி எப்போ இங்கிலாந்தில் பிரதமராக இருந்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது 1945. இவர் எந்த கட்சியை சார்ந்தவர் அப்படின்றதும் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. தொழிலாளர் கட்சியை சார்ந்தவர். எஸ், ஓகே. இவ்வளோ கொஸ்டின்ஸும் இதுக்கு முடி சிங்கிள் லைனில் கேட்டுட்டாங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்து நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாத அளவுக்கு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஸோ கிளமண்ட் அட்லி 1945 பிரிட்டன், அதாவது யூகேவில் பிரதமராக இருந்தார். அவர் தொழிலாளர் கட்சி. அவர் பிரதமராக இருந்தப்போ எத்தனை நாடுகளை பிரிட்டன் பிடியிலிருந்து விடுவித்தார், அதாவது பிரிட்டனுடைய காலனி ஆதிக்கத்திலிருந்து விடுவித்தாருன்னா 4 நாடுகள். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா, இலங்கை, பாகிஸ்தான், மியான்மர். இந்தியாவை சொன்னாலே பாகிஸ்தான் சொல்லிடணும், ஏன்னா இந்தியாவிலிருந்துதான் பாகிஸ்தான் பிரிஞ்சிச்சு. பக்கத்தில் மியான்மர், இன்னொன்று இலங்கை. இந்த 4 நாட்டுக்கு தான் அவர் விடுதலை கொடுத்துருக்கார். இது முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகே, இன்னொரு கொஸ்டின் பாருங்களேன். 1919 கொண்டு வரப்பட்ட கருப்பு சட்டம் ஆங்கிலேயருக்கு எதிராக செயல்படுபவர்களை விசாரணையின்றி எத்தனை ஆண்டுகள் வரை சிறையில் அடைக்கலாம் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் என்னென்னா, 1919 கொண்டு வரப்பட்ட சட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரௌலட் சட்டம் தான் நம்ம பார்த்துருப்போம். இந்த ரௌலட் சட்டத்துக்கு இன்னொரு பேர் தான் கருப்பு சட்டம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ரௌலட் சட்டத்துக்கு இன்னொரு பேர் தான் கருப்பு சட்டம். இது 1919 கொண்டு வரப்பட்டது. இது ஆங்கிலேயருக்கு எதிராக செயல்படுபவர்களை விசாரணையின்றி கைது செய்யும், சிறையில் அடைக்கும். இது நம்ம அடிக்கடி பார்த்துருப்போம். ஆனால் எத்தனை வருஷம் ஜெயில் அடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 ஆண்டுகள் தான். இந்த 2 வருஷம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சார். பெரும்பாலும் நம்ம பார்த்துருப்போம், விசாரணையின்றி கைது செய்யும், ஜெயிலில் போட்டுருவாங்க, ஆனால் எத்தனை வருஷம் அப்படின்றது ஸ்பெசிஃபிக்காக கேட்டால் 2 வருஷம் தான். இது முக்கியமான க்வெஸ்சன் சார். இன்னொரு கேள்வி என்னென்னா, காந்தி தென்னாப்பிரிக்காவிலேருந்து எப்போ இந்தியாவுக்கு வந்த வருடம் என்ன அப்படின்றது அடிக்கடி க்வெஸ்சனில் வந்திருக்கு. அது 1915. இன்னும் ஸ்பெசிஃபிக்காக டேட்டோட கூட கேட்டிருக்காங்க. January 9 தான் அவர் தென்னாப்பிரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வந்தார். யார் கூப்பிட்டு வந்தார் அப்படின்னா, அவருடைய அரசியல் குரு யாருன்னா கோபாலகிருஷ்ண கோகுலே. இது கூட க்வெஸ்சனாக கேட்டிருக்காங்க. காந்தியுடைய அரசியல் குரு யார் அப்படின்னா கோபாலகிருஷ்ண கோகுலே. இவர் வந்து, அதாவது படுத்தபடியே ஆகிட்டார், ரொம்பவே உடம்பு சரியில்லை, இவரை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கார். ஓகே, இதை ரிலேட் பண்ணி தான் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. க்வெஸ்சன் நல்லா படிங்களா. January 9, 1915 தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா திரும்பிய காந்தி முதலில் தனது அரசியல் குருவான கோபாலகிருஷ்ண கோகுலேவை சந்தித்த பின் யாரை சந்தித்தார் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் கோபாலகிருஷ்ண கோகுலேவை சந்திச்சாரு, அதுக்கடுத்து அவர் யாரை சந்திச்சாருன்னா ரவீந்திரநாத் தாகூர். அந்த காலகட்டத்தில், அதாவது 1915 தான் சந்திச்சாரு. ரவீந்திரநாத் தாகூர் 1913 இலக்கியத்துக்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காரு. ஸோ அந்த காலத்தில் ரொம்ப முக்கியமானவராக ரவீந்திரநாத் தாகூர் இருந்திருக்காரு. ஸோ காந்தி கோபாலகிருஷ்ண கோகுலேவை சந்தித்ததுக்கப்புறம் ரெண்டாவதாக யார் சந்திச்சாருன்னா ரவீந்திரநாத் தாகூர். ஸோ க்வெஸ்சன் ரெண்டாவதாக யார் சந்திச்சாருன்னா கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான க்வெஸ்சன். இந்த கேள்வியிலேருந்தே 3 கேள்வி எடுக்கலாம்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். காந்தியுடைய அரசியல் குரு யார்? கோபாலகிருஷ்ண கோகுலே. அவர் எப்போ இந்தியாவுக்கு வந்தார்? January 9, 1915. இந்த, அதாவது January 9 தான் என்ஆர்ஐ டேவாக கொண்டாடுறோம். என்ஆர்ஐ டேனா இந்தியாவுக்கு வெளியில் வாழ்கிறாங்க இல்லையா, எஸ், இந்த கிரீன் கார்டு சொல்லுவோம் இல்லையா, எஸ், ஓகேவா. இந்தியாவுக்கு வெளியில் வாழ்கிற இந்திய குடியுரிமை வச்சிருக்கக்கூடிய நபர்களை தான் என்ஆர்ஐனு சொல்கிறோம். இவங்களுடைய டே அப்படின்னு சொல்லிட்டு 2 வருஷத்துக்கு ஒரு முதல் அந்த விழாவை கொண்டாடுவோம். அடிக்கடி மோடி கூட போய் அங்கே பேசுவார். அதுதான்
ஜனவரி 9 இது முக்கியமான क्वेश्चन காந்தியோட ஆசிரியர் குரு கோபாலகிருஷ்ண கோகலே இதுவும் முக்கியமான क्वेश्चन இந்தியாவுல முதல்ல இலக்கியத்துக்கான நோபல் பரிசு யார் வாங்குனாங்க அப்படினு கேட்டாலும் ரவீந்திரநாத் தாகூர் தான் 1913 இதுவும் ஒரு முக்கியமான क्वेश्चन சோ இத்தனை क्वेश्चन கேட்டு ஒரு பெரிய क्वेश्चनா உள்ளடக்கி கொடுத்திருக்காங்க பாருங்க சோ வெரி 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 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஓகே இன்னொரு क्वेश्चन பாருங்களா மூணு பாயிண்ட் கொடுத்தாங்க சார் இந்த மூணு பாயிண்ட்ல எது சரி தப்பு அப்படினு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்க கொடுத்த மூணாவது பாயிண்ட் தான் தப்பு ஆனா நான் அதை சரியா எடுத்து எழுதிட்டேன் என்ன அப்படினா தீரன் சின்னமலை ஒரு விடுதலை போராட்ட வீரர் இவர் எந்த பகுதியை சேர்ந்தவர் அப்படினு கேட்டிருந்தாங்க இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் எஸ் கரெக்ட் வீரபாண்டிய கட்டபொம்மனும் விடுதலை போராட்ட வீரர் தான் அவரும் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் எஸ் கரெக்ட் கிட்டு சென்னம்மா தமிழ்நாட்டை சேர்ந்த விடுதலை வீரர் அப்படினு சொல்லிட்டு கொடுத்திருந்தாங்க அது தப்பு ஏனா கிட்டுன்றது கர்நாடகத்துல இருக்கக்கூடிய ஒரு பகுதி சோ கிட்டு சென்னம்மான்றது கர்நாடகத்தின் விடுதலை வீரர் சோ இதுதான் கரெக்ட் இங்க தமிழ்நாடுன்னு கொடுத்திருந்தது அதனால அது தப்பு நான் கரெக்ட்டா எழுதிட்டேன் சோ கிட்டு சென்னம்மா கர்நாடகம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க இது முக்கியமான பாயிண்ட் எஸ் இன்னொரு क्वेश्चन இது எல்லாருக்குமே பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும் என்னன்னா ஏவுகணை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படினா ஏபிஜே அப்துல் கலாம் நாம ஈஸியா சொல்லிடுவோம் ஆனா அந்த காலகட்டிலே ஆங்கிலேயருக்கு எதிராக முதல்ல ஏவுகணையை பயன்படுத்தினது யார் அப்படினு கேட்டா திப்பு சுல்தான் தான் இது முக்கியமான விஷயம் இதே போல பாபரும் ஒரு இடத்துல வருவார் சோ ஃபர்ஸ்ட் போர்ல பீரங்கியை யார் பயன்படுத்தினாங்க முதல் பாணிபட் போர்ல தான் அந்த பீரங்கியை பயன்படுத்துவாங்க இல்லையா அந்த பீரங்கியை யார் பயன்படுத்தினதுன்னா பாபர் பயன்படுத்தி இருப்பார் நல்லா பாருங்க பீரங்கின்னு சொன்னா பாபர் வரணும் ஏவுகணைன்னு சொன்னா திப்பு சுல்தான் வரணும் ஏவுகணை மனிதன்னு சொன்னா அப்துல் கலாம் வரணும் இது முக்கியமான பாயிண்ட் சார் ஓகே இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா எஸ் இந்த ரெண்டு பாயிண்ட் கொடுத்துட்டு எது சரி தப்புன்னு கேட்டிருந்தாங்க ரெண்டுமே சரிதான் என்னன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்களா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா இந்தியாவின் முதல் விடுதலை போராட்ட வீராங்கனை அதாவது இந்தியாவின் முதல் விடுதலை போராட்ட வீராங்கனை என்னன்னா பெண் யார் அப்படினு கேட்டிருக்காங்க 1780 காலகட்டம்ல வேலு நாச்சியார் தான் இருந்திருக்காங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் வேலு நாச்சியார் ஆங்கிலேயருக்கு எதிராக சண்டை போடும்போது அவருக்கு படைகளை கொடுத்து உதவினது யார் அப்படினு ஒரு क्वेश्चन கேட்டிருந்தாங்க हईदर अलिया तिपु सुल्ताना उन्नुल्ल मैसूर आंड मन्नर दा हईदर अली अवरुडैय पैयन दा तिपु सुल्तान ओकेवा हईदर अली दा वेलु नाच्चियारुक्कु पडैगळ कोडुत्तु उदवुवार आना क्वेश्चन एप्पडी इरुंददुन्ना तिपु सुल्तान कोडुत्तु उदवुनार अप्पडिनु इरुंदुच्चु सो तिपु सुल्तान कोडुत्ता तप्पु अवरुडैय अप्पा हईदर अली दा कोडुत्तु उदवि इरुक्कार इदुदान करेक्टाना पॉइंट सो नम्म निरैय पडिप्पोम आना ओरु चिन्न विषयत्त माथि पोट्टु नम्मल कन्फ्यूज़ पण्ण वच्चिरुवांग नम्मल आंसर करेक्टा पण्ण मुडियादु अंद माधिरियान क्वेश्चन्स आ सो इदेल्लाम ओकेवा वीडियो पिछड़ी चैनल सब्सक्राइब पड़ी को फ्रेंड्स को शेयर पड़ूंग थैंक यू बाय बाय।